ஐந்து நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதிய சபை உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு புலமை பரிசிலுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. அதன் கீழ் தலா 15,000 ரூபாய் வீதம் 9,000 புலமை பரிசில்கள் வழங்கப்படவுள்ளன. இது தொடர்பான விண்ணப்பங்கள் www.etfb.lk என்ற இணையதளத்திலோ அல்லது நாராயண்பட்டியில் உள்ள ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதிய சபையின் தலைமை அலுவலகத்திலோ அல்லது பிராந்திய அலுவலகங்களிலோ பெற்றுக்கொள்ள முடியும். விண்ணப்பங்கள் மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும். மழையினால் சேதமடைந்த பயிர்களை கால்நடை தீவனத்திற்காக விற்பனை செய்யும் வாய்ப்பை வழங்குமாறு விவசாய அமைச்சிடம் விவசாய அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல மாவட்டங்களில் நெற்செய்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்செய்கைகள் பல நாட்களாக வெள்ளத்தில் மூழ்கி நாசமாகியுள்ளதாக விவசாய அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இதேவேளை மழையினால் வயல்கள் சேதமடைந்த விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு 1,00,000 ரூபாய் நட்ட ஈடு வழங்கப்படும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இவ்வாறு சேதமடைந்த விவசாயிகள் தங்களின் நெல் அறுவடையில் ஏற்பட்டுள்ள சேதம் குறித்த தகவல்களை உடனடியாக கமநல மற்றும் விவசாய காப்பீட்டு சபையிடம் சமர்ப்பிக்க வேண்டும். பேராதனை சரசவிய உயன எரிபொருள் களஞ்சிய சாலையிலிருந்து மகையங்கனை இலங்கை போக்குவரத்து சபை டிப்போவுக்கு டீசலை ஏற்றிச் சென்ற பவுசர் உடுதும்பர கோவில்மட பகுதியில் வீதியை விட்டு விலகி நேற்று முன்தினம் விபத்துக்குள்ளானது. இந்த பஸ்ஸில் 1,600 லிட்டர் டீசல் இருந்துள்ளது. இதன்போது பவுசரில் இருந்த 4,000 லிட்டர் டீசல் வெளியேறியுள்ளதுடன் எஞ்சியிருந்த 2,600 லிட்டர் டீசல் மீண்டும் பேராதனை எரிபொருள் களஞ்சிய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. பவுசரின் சாரதியும் உதவியாளரும் காயமடைந்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்கள விரிவாக்கல் பிரிவின் பழுகாமம் விவசாய விரிவாக்கல் திணைக்களத்தின் கீழுள்ள கழுமுந்தன் வெளி கிராமத்தில் செய்கை பண்ணப்பட்டிருந்த பாரம்பரிய நெல் மற்றும் உப உணவு பயிர் செய்கை அறுவடை விழா அண்மையில் இடம்பெற்றது. விவசாய போதனாசிரியர் பரமேஸ்வரன் சகாப்தனின் தலைமையில் இது நடைபெற்றது. அப்பகுதியில் 120 ஏக்கரில் செய்கை பண்ணப்பட்டிருந்த பச்சை பெருமாள் மடத்த வழு ஆகிய நெல்லினங்கள் இவ்வாறு அறுவடை செய்யப்பட்டன. கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் மணல் ஏல விற்பனை இடம்பெறவுள்ளதாக நீதிமன்ற பதிவாளர் தெரிவித்துள்ளார். இந்த ஏல விற்பனை நாளை காலை 9 மணிக்கு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் ஆரம்பமாக உள்ளது. அரசுடமையாக்கப்பட்ட குறித்த மணலை ஏல விற்பனை ஆரம்பிப்பதற்கு அரை மணித்தியாலத்திற்கு முன்னர் பார்வையிட முடியும் என பதிவாளர் தெரிவித்துள்ளார். மலையகத்திற்கான இந்திய அரசாங்கத்தின் 10,000 வீட்டு திட்டம் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். கட்சி தொழிற்கட்சி பேதங்களின்றி பயனாளிகளுக்கு உரிய வகையில் வீடுகள் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சார்பில் ஊவா மாகாணத்தில் உள்ள சபைகளுக்கு போட்டியிடும் வேட்பாளர்களுடனான கலந்துரையாடலும் தேர்தல் பிரசார ஆரம்ப கூட்டமும் பண்டாரவளை மாநகர சபையில் இடம்பெற்றது. இதன் போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். குரல் தயாரிப்பு பிரியதர்சனி செல்வதுரை. 5 நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். இது செய்தி பிரிவின் தயாரிப்பு.